வெல்கம் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர் எம் கேலார் அப்படி நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த பீஸ்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த பீஸ்டோட நேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எஸ் பெனிலி 600i பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது என் அண்ணனோட ஃப்ரெண்டோட வண்டி. ஸோ இதான் வந்து பாருங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நான் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், மறக்காமல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல்ஸா டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் தாராளமா கேட்கலாம். இவ்வளவு தான் வந்து ஷூட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மார்னிங் டைம், ஸோ கேமரா எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோப்ரோ வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தா அந்த பீஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரோட வியூ. இந்த வியூ வந்து பார்த்தா அட்டகாசமாக வந்து இருக்கும். இந்த வியூவோட இந்த வண்டியோட சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வந்து இருக்கும். ஸோ ரெண்டு மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மற்றபடி வந்து அவ்வளோ ஒன்றுமே தெரியாது. நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் லைட்டாக வந்து பார்த்தா வண்டியில் வந்து எதாவது தெரியும். நான் இது வரைக்கும் வந்து பார்த்தா R15 உட்காந்து பார்த்துருக்கேன், Ninja 300 உட்காந்து பார்த்துருக்கேன். Ninja 300 யாரோட வண்டி வந்து பார்த்தா இவங்களோட வண்டி தான். ஸோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஐ கார்டில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் அவங்களோட பைக் தான். பட் இந்த பைக்கில் உட்காரும் போது இந்த பெட்ரோல் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து செம்ம ஒய்டரான லுக் வந்து கொடுத்து செம்ம பீஸ்டாக வந்து இருக்குது. இந்த இன்ஜின் வந்து பார்த்தா ஒரு 600cc-க்கான இன்ஜின். ஸோ கியர் வந்து பார்த்தா 6-speed கியர் பாக்ஸ் தான். வந்து மேக்ஸ் பவர் வந்து பார்த்தா 85 வந்துருக்கும். ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தா 15 liter. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ 15 liter வந்து பார்த்தா இருக்கும். ஸோ மைலேஜ் எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோட கடைசியில் நான் வந்து மைலேஜை பற்றி வந்து பேசுகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்லைன் 4-க்கான வண்டி. ஸோ உண்மையாகவே சொல்லலாம் சவுண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். மற்ற 600cc செக்மெண்ட் பைக்கோட இதோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்லைன் 4-க்காக தான். மேக்ஸ் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 55 வந்து இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் கூல் இன்ஜின் தான். நான் வந்து உட்காந்து பார்த்தேன், அந்த அளவுக்கு எந்த சூடுமே அது தெரியலை. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் எக்ஸாஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ப்ராஜெக்ட்கான எக்ஸாஸ்ட். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2500 வரும். ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து 5000. இவங்க வந்து இது வந்து மாற்றிருக்காங்க. ஸோ வண்டியோட வர்றதை கழட்டி வச்சுட்டாங்க. ஸோ ஸ்டாக்கில் வர சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ப்ராஜெக்ட் போட்டிருக்கனால இன்னும் பயங்கரமாகவே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வண்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ஆன் ஆஃப் பண்ணுற ஏபிஎஸ் சுவிச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. பின்னாடி நான் எக்ஸாஸ்ட் சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ரெண்டு எஸ்சி ப்ராஜெக்ட். நான் சவுண்ட் வந்து லேட்டராக வந்து காமிக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டிருக்கிறாங்க, ரேடியேட்டர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, பெனிலி அப்படின்னு சொல்லி போட்டு இருக்குது. அண்ட் டயர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிலி அப்படின்னு போட்டுருக்குது. ஸோ பின்னாடியோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம பெரிய டயர்னே சொல்லலாம். அதை பின்னாடி லுக் வந்து பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ ஒரு மேசிவான சூப்பர் பைக் லுக் வந்து, சூப்பர் பைக் தான் இது வந்து. இன்லைன் 4-னாலே வந்து பார்த்தீங்கன்னா செம சவுண்ட் வந்து கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரேஸ் ட்ராக்ல ஓட்டினீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷியன் ஆன் ஆஃப் பண்ணுற சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4-way இண்டிகேட்டர் தான், ஹசார்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோடய வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. அண்ட் இது வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற பட்டன். ஸோ இங்கே ஃப்ளாஷ் இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, ஹாரன் இருக்குது. ஸோ ஹாரனோட சவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. ஸோ இந்த இன்ஜின் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வந்து இந்த வண்டி வந்து சேஃப்டி பண்ணும். ஏன்னா இன்ஜினோட எவ்வளோ வெளியே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. உண்மையாகவே பக்காவான லுக் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த வண்டிக்கு வந்து சேர்க்குது. ஏன்னா பிளாக் அண்ட் ரெட்டுனால சமயம் வந்துருக்குது. அந்த வண்டியோட ஒரு ஒய்டர் லுக் அப்படின்னே சொல்லலாம், பக்காவாக வந்துருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600i அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பைக் 600cc செக்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க நிறைய வண்டியில். ஸோ இந்த பைக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேசுகிறேன் கேட்டுச்சான்னு சொல்லி தெரில. ஸோ கேட்கலாம் லைட்டாக வால்யூம் கூட்டிகிட்டு இருக்கேன், ஏன்னா கோப்ரோ ரொம்ப தள்ளி வந்து வச்சிருக்கேன். எஸ் உண்மையாகவே சொல்லலாம் இந்த வண்டி வந்து எனக்கு நல்ல ஹைட் எட்டுது. ஸோ ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலமே வந்து ஹைட் வந்து வெட்டுது. பட் இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா செம வெயிட்டாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து உட்காரும் போதே பார்த்து உட்காரு. ஸோ லெஃப்ட் ரைட் ரொம்ப சரிச்சிடாத, கஷ்டமாக இருக்கும் தான் சொன்னால். ஸோ அதனால் நான் சென்டர்லேயே பேலன்ஸ் பண்ணி வந்து உட்காந்துருக்கேன். இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓனர்கிட்ட வந்து கேட்கலாம். அண்ட் இதோட மைலேஜை பற்றி நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ என்னோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18-20 வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து தரும். ஒரு 600cc-க்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மைலேஜ் தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்லைன் 4 வண்டி. ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்ட் இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ப்ராஜெக்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 18-20 வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டின்டட், ஒரு விதமான டின்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ். உண்மையாக சொல்லலாம் அந்த வண்டி பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இதை தவிர ஏதாவது ஒரு எப்படி சொல்ல இந்த வண்டி எப்படி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணும், எஸ் இது வண்டி வந்து ரொம்பவே வெயிட் தான். ஏன்னா ஒரு சைடு கூட சரிச்சா அப்படியே சரிஞ்சிரும், நம்மளால் வெயிட் பேலன்ஸ் வந்து பண்ண முடியாது, ஓட்டி கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பர்சனலாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓனர்கிட்ட தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இதான் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஹரி வண்டி சுற்றி சுற்றி வர, வண்டி எப்படி இருக்குது? இதில் மட்டும் நான் வச்சுறேன், அது என்ன புசுங்கி போயிடும்.
என்னல பாக்குறேன், புது வண்டி வீட்டுல இருக்குன்னு பாக்குறியா? ஆமா அண்ணா ஃப்ரெண்டோட வண்டி தான். மோந்து மோந்து பார்க்காம பாருங்க. எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தேன், வெனஸ்டே போஸ்ட் பண்ண வேண்டியது, ஏன் வந்து சாட்டர்டே போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, நான் வெனஸ்டேயும் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, கரண்ட் கட்ட சரி நாளைக்கு எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எடிட் பண்ணிட்டேன், அப்படியே கரண்ட் போயிட்டு ஸோ எல்லாமே வீணாயிருச்சு. வேறக்கெடுத்து அதான் ரெண்டு நிமிஷம் கிளிப்பிங் வந்து எடிட் பண்ண, அது இட் டேக்ஸ் மோர் தென் 10 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கொஞ்சம் வாய்ஸ்லாம் வந்து சில இடத்துல லோவாக இருந்துச்சு, அது இதுன்னு பண்ணி பார்த்தேன். தேர்ஸ்டே பண்ணவே இல்லை. ஸோ ஃப்ரைடே இப்போ நான் வந்து பார்த்தா உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து பார்ப்பீங்க சாட்டர்டே. ஃப்ரைடே இப்போ காலையில் டைம் வந்து பார்த்தா 8:21 வந்து ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தா 7:30 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு மணி நேரம் வந்து எடுத்திருக்கு, ஒரு 5:34 கிளிப்பிங் எடிட் பண்ணுறதுக்கு. அதான் தெரியும் 5:34 வந்து இருக்குது. காலையில் டைம் வந்து பார்த்தா 8:21 வந்து ஆகுது. ஒரு வீடியோவில் சில இடத்துல வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து வாய்ஸ் லோவாக வந்துருந்துருக்கும், மன்னிச்சுக்கோங்க. கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணேன் காலையில். ஸோ சரி கேமரா எடுத்துகிட்டு போக வேண்டாமே அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான். ஸோ கோப்ரோ சூன் மைக் அடாப்டர் வந்து வாங்குவோம். யாராவது மைக் அடாப்டர் வந்து வச்சுருந்தீங்க இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஆஃபரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து எனக்கு இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து வாங்கி. ஸோ மைக் அடாப்டருக்காக தான் வந்து வெயிட்டிங். ஏன்னா மைக் அடாப்டர் பண்ணியாச்சு, நம்ம ஹெல்மெட் கூட செட் பண்ணிட்டு இந்த மாதிரி பைக் வீடியோஸ் வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டான இதில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மைக் அடாப்டர் வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்க வச்சுருந்தாங்க இல்லை ஒரு லோ ப்ரைஸில் வந்து கிடைக்கி அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். இதை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சூப்பர் பைக் அதாவது ஃபேவரட் சூப்பர் பைக் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ சூன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனலில் கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கார் கேம்ஸ் நம்ம வந்து விளையாடலாம். முடிஞ்ச அளவுக்கு என் பிசி சப்போர்ட் பண்ணுற கேம்ஸாக என்னால் வந்து விளையாட முடியும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்களும் என் சேனல் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சூன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் அதில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு 5 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தா நான் அதை வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்ட்ரீம் லேப் ஓபிஎஸ்ன்னா சில சாஃப்ட்வேர் இருக்குது, அதெல்லாம் ஏற்றி ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணலாம். ஸோ மறக்காமல் அந்த சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ ஒரு ஃபன்னான விஷயம் வந்து நடந்துச்சு. என்னது அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணோன்னு ஃபேன் ஆஃப்னு வந்து போனேன். இப்போ ஃபேன் ஆஃப்னாவும் பேசிகிட்டு இருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசுவோமே அப்படின்னு சொல்லி ஃபேன் ஆஃப்ன்றே போனேன். பட் நான் ஆஃப் பண்ணது ஃபேன் சுவிட்ச் இல்லை. என்ன சுவிட்ச் தெரியுமா ஆஃப் பண்ணேன்? கம்ப்யூட்டர் சுவிட்சை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 2 தடவை கரண்ட்டு போன இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பயமாயிருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் கொடுத்து சேவ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். எங்கே வரைக்கும் தெரியுமா சேவ் பண்ணேன்? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணேன். ஸோ இதுக்கு அடுத்த இருக்க எல்லா ஃபுட்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உட்காந்து நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஐயோ கடுப்பாயிருச்சு பா. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. வேறு மியூசிக் வந்து ஆட் பண்ணேன், அதனால் ஈஸியாக போச்சு. ஸோ மொத்த ஃபுல்லுமே வந்து கட்டாச்சுன்னா நான் வந்து அழுதுருப்பேன். ஸோ நான் வந்து இப்போவே உட்காந்து 3வது தடவை நான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வேலை நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சேன். கொஞ்சம் ஃபுட்டேஜ் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ திரும்படியும் அதை உட்காந்து எடிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இதப்போ யாரும் பண்ணிடுறாங்க. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்குள்ள டேரெக்டாக போய் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு கை எட்டுற லெவலில் தானே இருக்குது. ஸோ இப்படி போய் டேரெக்டாக வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒரே மன கஷ்டமாக போயிருச்சு.